ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றொரு குறிப்பு சோ இன்னைக்கு நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு லேபர் ஜாப் தான் ஸோ லேபர் ஜாப்க்கு எப்பயுமே வேகன்சிஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரிக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கேனடாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆல்ரெடி இதுக்கான ரீசன்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க கூட ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் தான் இந்த ஃபார்மிங் ஜாப் இருக்குது முக்கியமாக உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதாவது டிராக்டர் இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா சூப்பர் நீங்க தாராளமா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் சோ நான் கம்பெனியோட நேம் அவங்களோட சேலரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா சார்ஸ் கேட்டல் கோட் லிமிடெட் அதே போல இவங்களுடைய சேலரி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் பர் ஆருக்கு கொடுக்குறாங்க மினிமம் ஒரு வாரத்துக்கு நாற்பதுல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் ஸோ இதுதான் நாற்பதுல இருந்து எழுபத்தி நீங்க கணக்கு எடுக்கலேன் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு எயிட் டென் டூ ஃபைவ் ஸோ அந்த மாதிரி தான் கணக்கு இருக்கும் உங்களுக்கு அதே போல இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நோ டிகிரி நோ டிப்ளமோ இந்த மாதிரி எதுவும் அவங்க கேட்கல பட் நீங்க வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அவங்களுக்கு வேணும் நீங்கள் அதை வந்து உங்கள் எம்ப்ளாயர் மூலியமாகவோ இல்லை நீங்களா ஓனாக ஃபார்ம் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி வச்சுருந்தீங்க இப்போ ஜாப் எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா அதை வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ரூஃப் வந்து உங்கள் இருக்கணும் அதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஸோ அதனால தான் அவங்களுக்கு டாக்குமெண்டடாக இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு அஞ்சு வருஷம் வேணும் அப்படின்னுட்டாங்க டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத கேட்குறதுக்கு பதில் ஸோ உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன் டிராக்டர் அதே போல் டிலேஜ் எக்யூப்மெண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்டிங் எக்யூப்மெண்ட் லோடர் ஃபார்ம் ட்ரக் கம்பைன் ஆர்வெஸ்டர் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எந்த ஜாப்லையுமே இப்போ நான் நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க ஜாப்க்கு நீங்க யாருக்கும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண வேண்டாம் எனக்கும் நீங்க எதுவும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் எந்த ஒரு கன்சல்டன்சிக்கும் நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் டைரக்ட் கம்பெனி டீட்டெயில்ஸ்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது இன்ட்ரெஸ்டட்னா அப்ளை பண்ணுங்க காசு கேட்குற மாதிரி அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சோ நோ இஷ்யூஸ் யாரும் காசு உங்களை கேட்க மாட்டாங்க காசு கேட்குறாங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது ஸோ இப்பவே நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க யாருக்கிட்டையும் நாங்க வேலை வாங்கி வைக்கிறோம் இங்க ஒரு பேக்கிங் ஜாப் இருக்கு இந்த பைசா கொடுங்க அப்படின்னா நம்பாதீங்க சம்பளத்துல இருந்து பாதி கழிச்சுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் நீங்க நம்பாதீங்க ப்ளீஸ் ஸோ ஜென்யூனா உங்களோட ரெசியூம் ரெடி பண்ணிட்டு இந்த ஜாப் வந்து இன்ட்ரெஸ்டட் நான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என் ப்ரொஃபைல் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டீசெண்டான இங்கிலீஷ்ல அனுப்புனீங்க அப்படின்னாலே போதும் எம்ப்ளாயருக்கு உங்க ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னு எம்ப்ளாயரே சொல்லிடுவாங்க ஸோ அவ்வளோதாங்க நீங்க தேவையில்லாமல் வந்து ஒரு கன்சல்டென்ஸ்க்கு ஃபீ பண்ணுற பே பண்றது உங்களுக்கு மெயில் அனுப்புனா அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்றது எல்லாம் ஃபேக் சுத்தம் எதுவும் நம்பாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ